இந்த வரலாறுகள் வந்து மறைக்கப்படக்கூடாது. நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றபடியும் நிச்சயமாக ஒரு செய்தியாக சர்வதேச கொண்டு போகணும். சிங்கள பிள்ளைகள் வந்து கூட சப்போர்ட் பண்றாங்க. இடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. புதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்ற இடை கொடு எங்கள் நாடே. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து எங்க நிக்கிறோம்டா, வந்து லைஃப்ல வந்து யாருக்குமே மறக்க முடியாத நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். மாவீரர்களுக்கு நினைவேந்தல் செய்யல. மாவீரர்கள் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாவீரர்களுக்கு வந்து நாங்க வந்து நினைவேந்தல் செய்யல. நாங்க வந்து இதுல அந்த கடைசி கட்ட யுத்தத்துல வந்து இறந்த மக்களுக்கான, அப்பாவி பொதுமக்களுக்கான ஒரு நினைவேந்தலா தான் இருக்குது அப்படின்றாங்க. முக்கியமா வந்து அந்த இறுதிக்கட்ட போர்ல வந்து இலங்கை இராணுவத்தோட போரிட்ட அந்த குழுக்களுக்கான அடையாளங்களோ சின்னங்களோ வந்து காட்சிப்படுத்த கூடாது என்றது வந்து முக்கியமா இருக்கு. முக்கியமா அது தவறும் பட்சத்துல வந்து உங்களை வந்து என்ன சட்டம்டாது சட்டத்தின் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு ஒரு அறிக்கையும் பெற்றிருக்காங்க. இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னது இது, உங்க என்ன முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து என்னத்தால செய்றீங்க நீங்க, என்ன இதால அசோசியேஷன் எதுவுமா? நாங்க வந்து முல்லைத்தீவு அனைத்து மாணவர் ஒன்றியம் சொல்லி யூனியன் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க. அதாவது வந்து இப்ப முல்லைத்தீவுல இருந்து யூனிக்கு போன எல்லாரும் சேர்ந்து. சரிங்க. சேர்ந்து எல்லாரும் இப்படி வந்து செய்யணும்ன்ற தோட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது? இப்படி இல்லை, நாங்க ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது. கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் தடையா இருந்தது, இப்ப இந்த இயர் தான் எப்படி இருக்காங்க? இல்ல முதல்ல இல்ல, நான் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் செய்தது. செஞ்சோம், விட்டோம். இதால உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வந்தது இல்லையா? அதுக்கு முதல்ல வந்தது இல்ல. நான் யூனிக்கார, அதால இப்ப பொதுமக்களும் எல்லாரும் கொடுக்கறது, அதால எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை இது வரைக்கும். ஆஹா, இப்போ வந்து இது ஃபுல்லாவே வந்து உங்க அசோசியேஷன் இதால தான் செய்றீங்க, யூனிக்கால தான் செய்றீங்க அப்படி? நான் எல்லாருமே காசு போட்டு எல்லாருமே போட்டு. இது வந்து இப்ப என்ன சொல்றது, இப்ப நம்ம இதா தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு நாங்க இது வந்து பாத்துருக்க மாட்டோம். நாங்க இருந்த காலத்துல வந்து அப்பதான் பிறந்திருப்போம், கடைசி கட்ட யுத்தத்துல வந்துதான் நாங்க பிறந்திருப்போம். அந்த டைம் நீங்க உங்களுக்கு சண்டையெல்லாம் பாத்துருக்கீங்களா? இல்ல, அந்த டைம்ல வந்து எங்களுக்கு 10 வயசு, அப்ப எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்குதுன்னு இது இதை இதோட கருத்து என்னது, இதை இன்னும் எதிர்கால இதுக்கு போய் சந்தேகம்? இப்ப எங்கட ஜூனியர் இதை செய்தா இப்ப எங்களுக்கு கீழே இருக்கிற ஆகலும் அப்படி இதை தொடர்ந்து செய்தோன்னு பெறணும். அதுக்கான ஒரு ஊக்குவிப்பு தான் இப்படி. நாங்கள் இப்ப நாங்க ஒரு பானையில காய்ச்சிடோம், இப்ப வார வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் 2-3 பானையில காய்ச்சி அகல கொடுக்க கூடிய மாதிரி இருக்கு. இதான் இதோட நோக்கம் என்ன? இப்ப இன்னும் இதை கொண்டு போய் தெரியாத ஆக்கள் எங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு நடந்திருக்கான்னு கேட்டா கூட தெரியாது. எங்கட பேரண்ட்ஸ் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அப்ப இதே மாதிரி அடுத்த சந்தேகத்தினருக்கு கொண்டு சேர்க்கணும்ன்றதுதான் என் நோக்கம் என்ன உங்களை அப்படி. அதே கடைசி கட்டத்துல நான் வந்து இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காண்டிதான் கஞ்சி கொடுத்தவங்கன்ட்டு நான் தெரிஞ்சிருக்கேன், கேட்டிருக்கேன். அதே பெட்டன்லதான் நீங்க செய்றீங்களா? நாங்க அதே பெட்டன்லதான். இப்ப தண்ணியில அரிசியும் உப்பும் ரெண்டும் தான், மூன்றும் தான் சேர்ந்து. அரிசியை விட தண்ணி தான் கூட இருக்கு. அரிசி கொஞ்சம் அரிசி நிறைய தண்ணி உப்பு, அது மூன்றும் தான். இப்ப என்ன வந்து இப்ப எல்லாருமே வந்து இப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம படிச்ச சமுதாயம் தான் வந்து இப்படி முன்னுக்கு செய்வாங்க. அப்ப உங்களுக்கு வந்து விசேஷம் தான், தேங்க் யூ. உங்களுக்கு செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்களும் மேல மேலும் செய்யுங்க. கருத்து போய் இதே மாதிரி அங்கேயும் அசெப்ட் பண்றாங்களா இந்த கருத்துக்களை? இல்ல
என்னன்னு சொன்னா இப்ப நிறைய பேருக்கு இப்படி நடந்தானு தெரியாது. நாங்க இப்ப பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ போடவே கேப்போம், இது என்ன ஏன் இப்படி நடந்தது. அப்படி அப்படியானதும் பேம் இருக்குதா? தமிழாக்களங்க சிங்களாக்களும் கேட்பாங்க கூடுதலா. அவங்களும் இந்த மக்கள் போராட்டத்தை தாண்டி அவங்க மக்களை மக்களா தான் பாக்குறாங்க. சப்போர்ட் இருக்கு அவங்கள. நல்ல ஒரு விஷயம் என்ன பார்க்கவே தெரியும் என்ன மாதிரி. நினைச்சு எதிர்பார்த்து வந்ததை விட கிரவுட் வந்து நிறைய கூட இருக்குது. என்னடா அதிகமா இருக்காங்க. ஓகே, உள்ள வந்த உடனே உங்களுக்கு போட்டிருக்காங்க தமிழின அழிப்பு நினைவு நாள் மறக்குமோ மே 18. மறந்து போவதற்கு இது ஒன்றும் கனவல்ல, பல ஆண்டுகள் கடந்து எரிந்து கொண்டிருக்கும் மினத்தின் வழி என்று சொல்லி அந்த பேனர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சனம் உண்டா அப்பா உறவுகளை கண்ணீரிலே விட்டுவிட்டு கதறி அழுதபடி நாம் நடைப்பிழங்களாகி பயணித்த பயணங்கள் வலி சுமந்த. ஓகே, நாங்க வந்து உள்ள வந்துட்டோம். உள்ள வர வர ரெண்டு பக்கமுமே வந்து என்ன கண்டுகளை வச்சு ஏன் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல ஏன்னு சொன்னாலாம் இங்க வந்தாக்க அவ்வளவு வெறும் நினைவா இதை கொண்டு போய் அவங்க வீட்டுல நாட்டி வைக்கிறாரு. சொல்லுவாங்க இல்லைங்க, பிள்ளைக்கு பிள்ளை தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளை என்ற கிளை தென்னம் பிள்ளை உடைஞ்சு போயிருப்பாங்க. போற பாட்டு பாத்தியா? எந்த மதத்தை வரண்டும் இல்ல என்னடா, எல்லாருமே இருக்காங்க. இது என்ன தெரியாது, ஐக்கிய நாடுகள் சபையே எப்போது நமக்கு நீதி கிடைக்கும். அதுல இருக்கிறதெல்லாம் வந்து அந்த இறந்து போன ஆத்மாக்கள் தானே, விழிப்புணர்வு நாடு நடந்தது. என்ன மதம் என்ன இனம் மண்டலம் இல்லாம எல்லாருமே மக்கள் தானே, மக்களுக்கு நன்றி சங்கத்துக்கான தான் எல்லாருமே வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் ஃபாதர்ஸ் மார். ஆனா இதுல பௌத்த குருமார்களை தவிர மிச்ச எல்லா குருமார்களும் வந்திருக்கிறாங்க. என்னடா மத நல்லிணக்கம்.
ஓகே, இது என்ன வாகனத்துல என்னடா இது? வாழைகிரண்டா, இதுதான் அந்த போராட்டத்தின் நினைவு தூவி மாதிரி அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க ஒரு என்னதா, நீங்க என்ன எதுவும் அரசியல் கட்சிகள் அப்படி எதுவுமா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. தமிழ் தேசிய முள்ளிவாய்க்கால் மனித இனப்படுகொலை என்ற 15வது ஆண்டு நினைவையொட்டிய ஊர்தி பயணம். இந்த ஊர்தி வந்து யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊர்தி பயணம் வழிதந்த வேறம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தமிழர் தாயகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போய் இன்றைய தினம் இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்குது. இதனுடைய நோக்கம் வந்து இங்கே ஒரு மாபெரும் இனப்படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று வேணும். சர்வதேச நீதியின் மூலம்தான் இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் வருடந்தோறும் இந்த ஊர்தி பயணத்தை தொடர்ந்து நடத்தி வரோம். இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு தொடர்ந்தேச்சியாக இந்த ஊர்தி பயணம் எல்லா இடமும் போய் வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகவும், நாங்கள் எப்படி இந்த மண்ணில் அழிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விடயங்களை சொல்வதற்காகவும், கிராமங்கள் தோறும் போய் அங்கே இருக்கிற பிள்ளைகள் குழந்தைகளுக்கு இந்த விடயங்களை சொல்லி, இங்கே போடப்பட்டிருக்கிற படங்களை பார்த்தீங்களா தெரியும், உண்மையான படங்கள். இங்கே அழிக்கப்பட்ட குழந்தைகளுடைய சிறுவர்களுடைய துடிதுடித்து கொத்து குண்டுகளாலும் பொஸ்பரஸ் குண்டுகளாலும் அழிக்கப்பட்ட குழந்தைகளுடைய சிறுவர்களுடைய பெண்களுடைய பெரியவர்களுடைய படங்கள் போட்டுக்கிறோம். இந்த வரலாறுகள் வந்து மறக்கப்படக்கூடாது. அதன் அந்த நோக்கத்துக்காகத்தான் வருடந்தோறும் இந்த ஊர்தி பயணத்தை நாங்கள் தமிழர் தாயகம் கொண்டு வந்து இறுதி நாளில் வந்து முள்ளிவாய்க்காலோட வந்து இந்த ஊர்தி பயணம் நிறைவடையும். எத்தனை நாள் என்ன நடக்குது இது? இது இந்த வழிதந்த வாரம் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு வந்து அது 7ஆம் நாள் மே மாதம் 12ஆம் தேதி வருடந்தோறும் இந்த வழிதந்த வாரம் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு வந்து அது 7ஆம் நாள் மே மாதம் 12ஆம் தேதி வருடந்தோறும் இந்த வழிதந்த வாரம் ஆரம்பிக்கப்படும். இந்த தமிழர்களுடைய இன அழிப்பு நடந்த நாட்களில் மிக உச்சமான நாட்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 7 நாட்களும் மிக மோசமாக இங்கே மக்கள் செத்து கொண்டிருந்தார்கள். அதை நினைவேந்துவதற்காகத்தான் இந்த நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த நினைவேந்தல் வாரத்தில்தான் இந்த ஊர்தி பயணம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் போய் இங்கே வந்து தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்யும். ஏன்னா இப்போ வந்து இந்த பைக்கிய நாடுகள் எல்லாம் வந்து இதுக்கு ஒரு சரியான கருத்தை சொல்லலை தான் இவங்க. இத்தனையோ மக்கள் லட்சக்கணக்கான மக்களை வந்து கொண்டாங்க. அதுக்கான இது வரைக்கும் நீங்கள் அதை மெயினாக வச்சு தானே செய்கிறீங்க. இதுக்கு ஒரு ஒரு என்னது 11 கிடைக்கணும். அது தொடர்பான கருத்துக்கள் ஐக்கிய நாடுகள் ஏதாவது வந்து நிச்சயமா நாங்கள் குரல் கொடுக்காத வரைக்கும் நாங்கள் ஒருமித்து குரல் கொடுக்க வேணும். இன்னைக்கு பேசுகின்ற குரல்கள் வந்து மிக குறைவில் தான் இருக்குது. இந்த எங்களோட நோக்கம் வந்து இந்த ஊர்தி பயணத்தை தேசமங்கம் கொண்டு போற ஊடாக வந்து இந்த செய்தியை இளம் தலைமுறையினருடைய கையில ஒப்படைக்க வேணும். பேசுகிற குரல்கள் வந்து பலமாக வேணும். இப்பவும் வந்து அந்த இந்த விடயங்கள்ல வந்து ஒரு பக்கம் அச்சம், இராணுவத்தின் பொலிசின் கடுமுறை பயம், அதால வந்து மக்கள் பலர் ஒதுங்கி இருக்கணும். ஆனா ஒருமித்து நாங்கள் எல்லாரும் பேசுவதன் ஊடாக ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சர்வதேசத்தை நோக்கி கொடுக்கலாம். ஐக்கிய நாடு சபை கட்டாயம் ஒரு நேரத்துல குரல் கொடுக்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு வந்து இப்ப திரும்பியும் இதே மாதிரி ஒன்று கொண்டு வரணும் இல்ல, நடந்ததுக்கான ஒரு அதான் நோக்கம். இந்த வரலாறுகள் வந்து மறைக்கப்படக்கூடாது. நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றபடியும் நிச்சயமாக ஒரு செய்தியாக சர்வதேசமும் கொண்டு போகணும். நாங்கள் குரல் கொடுக்காத வரைக்கும், நாங்கள் ஒருமித்து நாங்கள் பேசாத வரைக்கும் வந்து இந்த உலகம் வந்து மௌனமாகத்தான் இருக்கு. இது முக்கியம். இது வந்து எதன்னு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க இத? இந்த நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு என்று சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு காலமா இருக்கு பொது அமைப்புகள்? அது கிட்டத்தட்ட நாளைக்கு இப்ப ஏற்கனவே சில சில சலசலப்புகள் இருந்தாலும் இப்ப வணக்கத்துக்குரிய மத குருக்கள் அந்த சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்த செய்கிறோம். தொடர்ந்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சரியான முறையில நேர்த்தியாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு வருடந்தோறும் மே மாதம் 12ஆம் தேதி சிறப்பான முறையில் நடைபெற்று வருது. அதுக்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இதோட எங்களோட சந்தையினோட நிக்காம இன்னும் இன்னும் எடுத்துக்கொண்டு போறதுக்கான ஒரு பெஸ்டான இது. நிச்சயமாக மக்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்கின்ற எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். 146,670 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது சாதாரண விஷயம் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வந்து தொடர்ந்து 2500 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கணும். அதில் எத்தனையோ தாய்மே தங்களோட பிள்ளைகளை காண முடியாமல் செத்து போயிருக்கணும். அப்ப இந்த வரலாறுகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒருமித்து நாங்கள் சொல்வதன் ஊடாக எங்கேயோ இடத்துல சர்வதேசம் எங்களை நோக்கி திரும்பி பார்க்கும். இந்த நீதிக்கான ஒரு பரிகாரத்தை தேடுவதன் ஊடாக சிறிலங்கா அரசை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவதன் ஊடாக இந்த இன விடுதலைக்கான இந்த பயணம் வந்து வீச்சு பெறும்.
எங்களை நோக்கிய இந்த சர்வேசனுடைய பார்வை நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தர நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது இந்த சுத்தி இருக்கிற காணி இருக்குதான் என்ன, இது வந்து நினைவு சின்னம் வச்சதுக்கான ரீசன் வந்து இங்கதான் இந்த மண்ணில தான் இடம், இந்த இடத்துல இந்த மண்ணில இதெல்லாம் இந்த அநியாயங்கள் நடந்தது, இந்த இடத்துல நடந்தது. அதே மையமா வைத்துதான் ஒரு சிறிய ஒரு நிலப்பகுதியில உங்களுக்கு தெரியும் இராணுவம் வந்து எங்கேயோ இடத்துல ஆரம்பிக்கப்பட்டு கடைசி நேரத்துல இந்த நாட்கள்ல வந்து 17-18 வந்து இந்த ஒரு குறுகிய எல்லைக்குள்ளான் வந்து மக்கள் முடங்கி இருந்தவ இந்த நேரத்துல தான் வந்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்த நாள். அப்ப அதை நினைவுபடுத்துவதற்காக அந்த இடத்துல ஒரு வரலாற்றை செய்வதற்காக தான் வருடம் தோறும் இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டு வருது. இந்த தூபி ஒன்று உடைக்கப்பட்ட ஒரு கதை ஒன்று வந்தது இல்லோ, இல்ல முள்ளிவாய்க்கால் நினைவு மட்டும் அதுல கட்டப்பட்டிருக்குது, ஏற்கனவே அது உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டது, அதை நீங்க போய் பார்க்கலாம். அதுல அது உடைக்கப்பட்டதும் இருக்குதா இல்ல, இல்ல அது உடைக்கப்பட்டது மீள வந்து அமைக்கப்பட்டு அது வந்து ஏற்கனவே அதுல உங்களுக்கு வரையக்கல பாதையில தெரியும் அந்த அவர் இந்த முள்ளிவாய்க்காலை அடையாளப்படுத்திய அந்த உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்ட ஒரு இதை வந்து செய்ய வழிக்கிட்டவ. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த நாளைக்கு 4 வருஷத்துக்கு முதல் அதுலயும் ஒரு ஆக்கிரமிப்பை செய்து அதை தூக்கி கொண்டு போனது. நிறைய பேர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அழுத்தம் இருக்குது. இதுல முற்று முழுதா வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பிரச்சனை, ஏனென்றால் அவர்களால் தான் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இதை நாங்கள் திருப்பி திருப்பி கேள்விக்குட்படுத்தினால் அவர்களுக்கு தான் நெருக்கடி வரும். அப்ப அந்த நெருக்கடி வந்து தாங்க தப்புவதற்காக இப்ப நான் அழுத்தங்களை செய்யணும். நல்ல ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யறதால வந்து எங்களை மாதிரி நிறைய பேருக்கு தெரியுதுன்னா வாழ்த்துக்களை தொடர்ந்து நீங்க செய்யுங்கன்னா நன்றி எங்களுக்கு. மே 18 சொல்லி அந்த சிரட்டையில ஊத்தி அந்த கஞ்சி தந்திருக்காங்க. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பாத்திரமே இல்ல, பாத்திரம் இல்ல, எந்த இடத்துல குடிக்கிறேன்னு தெரியாம அந்த டைம்ல எல்லாம் இந்த தமிழ் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத இப்பயும் காட்டணும் சிரட்டையில நீ கழிச்சிட்டு இருக்கா. அவன் சொன்ன மாதிரிதான் இந்த பால் தேங்காய் பால் விட மாட்டோம், உப்பும் உப்பும் அரிசியும் அரிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணடா வந்து முல்லைத்தீவுல முள்ளிவாய்க்கால் என்ற இடத்துல வந்து இறந்த பொதுமக்களுக்கான நிலவேந்தலம் நாங்கள் வந்து வெளியிடுறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து தெளிவில்லாத விளக்கம் இல்லாததெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவுக்கு இதே மாதிரி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு டிஃப்ரெண்டான வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஓகே,